ஹலோ டேட்டர்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ் பற்றி சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னா குவாடெக்ஸோட பெஸ்ட்டு இன்னொரு ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான் அண்ட் அந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோ எனி எதை டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அண்ட் அதே மாதிரி என்னோட சிக்னல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட விஐபி குரூப்பில் சிம்பிள் மெத்தட் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ப்ரோக்கர் வந்து குவாடெக்ஸ் நான் நான் சஜெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்கரும் வந்து குவாடெக்ஸ் தான் குவாடெக்ஸோட லிங்க் வந்து வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு டென் டாலர்ஸ் டெபாசிட் பண்ணாவே போதும் நான் உங்களை வந்து விஐபி குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்றேன் நீங்கள் அங்கே நான் கொடுக்குற சிக்னல் வச்சு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா ஃபிராக்டலுன்ற ஒரு இண்டிகேட்டர் ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த த்ரீ டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் த்ரீ டாட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கப்போனா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் காம்பஸ் மாதிரி உள்ளதா ஓகே நம்ம இதையும் க்ளிக் பண்ணுறோப்போனா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இருக்கும் ஃபோர்த் பிளேஸில் ஃபிராக்டல்னு ஒன்று ஸோ நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அண்ட் இதில் எதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் இதில் என்னென்னா கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்புன்ற இடத்துல இது ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்புனா நம்ம வந்து ரெட் கலரையும் டவுனுன்ற இடத்துல நம்ம வந்து க்ரீன் கலரையும் அப்ளை பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஓகே இது நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போது நீங்கள் நல்லா பாருங்க இந்த இந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு சூப்பர்வான இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒழுமிச்சேடில் கிடையாது இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து அப்போற மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு சரிங்களா இதை மட்டும் பாருங்கள் க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டிலை நம்பி நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அப் போயிருக்கும் ஸோ மேலே போயிருக்கும் ஸோ இது தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம உங்களுக்கு இந்த கேண்டில் மூவ் ஆகிட்டு நான் உங்களுக்கு டியூரேஷன் வந்து நான் மூணு நிமிஷம் வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு கீழே ஒரு க்ரீன் கலர் ஆரோ மட்டும் ஃபார்ம் ஆச்சு ஃபார்மாகச்சப்படனா நான் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப் கொடுப்பேன் அண்ட் எப்போலாம் உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஆரோ ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து டவுன் கொடுங்க எப்போலாம் உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் ஆரோ ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மூணு நிமிஷத்துக்கு அப் கொடுங்க இப்போ எனக்கு க்ரீன் கலர் ஏரோ ஃபார்மாக இருக்குது நான் மூணு நிமிஷத்துக்கு அப் கொடுத்துருக்கேன் இது ஒர்க் அவுட் ஆகமா இல்லையாங்கிறத பார்த்தலாம் நான் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்லேயும் சொல்லி தரேன் எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு வந்து நான் ஒன்று மணி ட்ரேட் கண்டிப்பாக சொல்லித்தருவேன் பட் ஆனால் அதை ரிஸ்க் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த இதில் வந்து நமக்கு ஒன் மினிட் சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு அப் காட்டியிருந்தது நம்ம அப் கொடுத்தோன்னு அப்போல ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டவுன் தான் காட்டியிருக்கு ஆல்ரெடி ஒரு இது கலர் யாரோ ஃபார்மாக இருக்குது நம்ம அந்த இடத்துல டவுன் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஓகே நம்ம வந்து வேறு ஒரு கரன்சி சூஸ் பண்ணலாம் இது இன்னும் மூணு நிமிஷம் இருக்குது ஸோ மார்க்கெட் மாறுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது ஸோ பார்க்கலாம் ஸோ இதை இன்னும் எந்த ஒரு இது மூமெண்ட்டும் கொடுக்கல மேபி இது ஒரு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி சப்போர்ட் லெவல் வந்திருக்கு ஸோ சப்போர்ட் லெவல் வந்ததுனால இங்கே ஒரு க்ரீன் கலர் ஏரோ ஃபார்ம் ஆச்சுன்னு கண்டிப்பாக ஒரு அப் கொடுக்கலாம் ஆனால் பாருங்கள் ரெட் கலர் ஏரோ தான் ஃபார்ம் ஆகுது ஓகே நம்ம அது ஃபார்ம் ஆகிறபடியே நம்ம போகலாமா ஓகே போகலாம் நம்ம ஒரு டவுன் கொடுப்போம் ஒன் மினிட்டுக்கு டவுன் கொடுத்தாச்சு ஸோ எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம் ஆனால் அதே மாதிரி அந்த ஆரோ வந்ததுமே நீங்கள் வந்து டவுன் கொடுக்கணும் கொஞ்சம் டிலே பண்ணாலும் உங்களுக்கான ரிஸ்க்கு ஸோ பைனரி ஆப்ஷன் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு செகண்ட் லே லேட் ஆனால் கூட நமக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து டைமை கீப்பப் பண்ணி பண்ணுங்கள் கரெக்டான நீங்கள் வந்து நல்லா எவ்வளோ வேணால் கற்றுட்ருக்கலாம் ஆனால் நீங்கள் கரெக்டான டைமில் வந்து என்ட்ரி ஆகிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடும் அண்ட் இப்போ பாருங்கள் மொதல் வந்து ரெட் கலர் வந்தது இப்போ வந்து க்ரீன் கலர் வந்தது இப்போ க்ரீன் கலர் வரும் எகெயின் நான் ஒரு ரெண்டு அப் கொடுத்துருக்கேன் மேபி இது லாஸ் ஆனால் கூட நமக்கு அதில் ரெக்கவர் ஆகுறதுக்கு ஸோ இந்த அப்பு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும் தான் நான் நினைக்கிறேன் ஓகே நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம மூணு நிமிஷத்துக்கு எடுத்ததில் வந்து அதுவுமே ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு இப்போ ஒன் மினிஸ்க்கு ஒன் மினிட்டுக்கு டவுன் கொடுத்தோம் அது வந்து லாஸில் போயிட்டுருக்கு அண்ட் இன்னொரு ஒன் மினிட்டுக்கு டூ ட்ரேடு வந்து இந்த ஒரு லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ரெண்டு அப் கொடுத்தோம் அதுவுமே ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஸோ டோட்டலாக நாலு ட்ரேடு நாலில் ஒன்று லாஸ் ஆகிருக்கு ரெண்டு ப்ராஃபிட் வந்துருச்சு சாரி ஓகே நமக்கு வந்து ஒன்று மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கு இப்போதைக்கு இப்போ நமக்கு வந்து மூணுமே ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஓகே பார்க்கலாம் நமக்கு இது ப்ராஃபிட்டாக இல்லை லாஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம அது வந்து ஆல்ரெடி ஒரு டவுன் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போய் அதை போய் பார்ப்போம் ஏயுடி கேட் ஓகே அது நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சு ஏயுடி செஃப் வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சு இப்போதைக்கு ஒன் மணி டவுன் கொடுத்தது அண்ட் இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்குது வந்து ஏயுடி கேடு ஓடிசி கேட் இதாகிட்டுருக்கு இப்போ நம்ம ஏயுடி கார்டில் போய் பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு இது ப்ராஃபிட் தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது நம்ம மூணு நிமிஷத்துக்கு கொடுத்தோம் ஸோ அதுதான் நமக்கு இங்கே ப்ராஃபிட் வரப்போகுது ஓகே நமக்கு வந்து இங்கே ப்ராஃபிட் வந்துருச்சு அண்ட் இப்படி தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும் பட் நீங்கள் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் கேண்டில் பேட்டர்ன் ஸ்டிக் இல்லைனா சப்போர்ட்ரு இது ரெசிஸ்டன்ஸ் எது நம்ம எங்கே வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகும் அந்த மாதிரி இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களால் இதில் வந்து சக்ஸஸாக ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா அதுவும் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒலிம்பேரில் கிடையாது இன்கேஸ் நீங்கள் வாங்கினா கூட அதில் வந்து ஒன்று நீங்கள் அட்வான்ஸ் எக்ஸ்போர்ட் லெவலுக்கு போகணும் இல்லை அப்படின்னா பை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஈஸி ஸோ என்ன சொல்கிறதுனா இதில் ஒலிம்பேட்லேயே இல்லையே ஆனால் அந்த இண்டிகேட்டர் சூப்பராக இருக்கேன் எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் சிம்பிள் தான் ஆனால் நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இந்த இண்டிகேட்டர்ஸை ஒலிம்பேட்லையும் ப யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா சின்ன ட்ரிக் குவாடெக்ஸ் அக்கௌண்ட் இது என்னோடய லிங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸை குவாடெக்ஸில் அப்ளை பண்ணுங்கள் ஈரோ யஸ்ட்டியோ ஜிபிபிஎஸ்டியோ ஏதோ ஒரு கன்சியில் இதாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சைடு உங்களோட குவாடெக்ஸோட அக்கௌண்ட்டில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு சிக்னல்ஸ் எடுத்து நீங்கள் ஒலிம் ட்ரெயில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குவாடெக்ஸே இன்ட்ரெ அந்தளவுக்கு செட் ஆகலை அப்படின்னா குவாடெக்ஸில் இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சி இதில் கொடுக்குற சிக்னல்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒலிம் ட்ரெயில் பண்ணிக்கலாம் பட் ஆனது வந்து கரன்சி மார்க்கெட்டு தான் ஒர்க் ஆகும் ஏன்னா ஓடிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ரோக்கருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் சார்ட் இருக்குது ஸோ அதனால் ஓடிசியில் ஒர்க் ஆகாது நீங்கள் நார்மல் மார்க்கெட் மண்டே டு ஃப்ரைடேயில் எந்த இதில் வச்சாலும் எந்த கரன்சியில் வைச்சாலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிவிட்டு அந் இஸ் இதில் சிக்னல் எடுத்துகிட்டு அந்த ஒலிம் ட்ரெய்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸ்க்குமே இது வந்து கர ஒர்க் ஆகும் எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நீங்கள் குவாடக்கில் வச்சு நீங்கள் ஒளிமிச்சேரில் ட்ரீட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இன்னொரு ஒரு ட்ரேட் எடுக்கலாம் ஒன் மினிட்க்கு எடுக்கலாமா இல்லை பார்க்கலாம் ஓகே இது வந்து கொஞ்சம் அப்போ இருக்குது இப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது நமக்கு வந்து ஒரு சின்ன ஆரோ வந்தது அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒரு டவுன் கொடுக்கலாம் ஒரு டைம் செட் பண்ணலை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நான் மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்துருக்கேன் அண்ட் ஒன் மினிட்டுக்கு டவுன் கொடுத்துட்டேன் ஒன் மினிட் டவுன் கொடுத்தது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி நான் கொடுத்துட்டேன் பட் ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்டில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வச்சுருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரே நாளில் லாஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஒன் ரெண்டு விஷயம் அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க எவ்வளோ அமௌண்ட் நம்ம அதில் புட் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் எவ்வளோ நேரத்துக்கு வச்சுருக்கோம் இதை மட்டும் மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து மறந்துடுவாங்க இதனால தான் நமக்கு வந்து மேக்சிமம் எவ்வளோ அமௌண்ட் வச்சுன்னா லாஸ் வராது ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா நீங்கள் வந்து லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெமோ அக்கௌண்ட் மாற்றிட்டு டெமோ அக்கௌண்ட்டில் நூறு டாலரோ இரநூறு டாலரோ நீங்கள் வச்சுருப்பீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆனால் நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் பண்ணக்கூடிய டாலர்ஸ் வந்து ஒரு டாலர் தான் ஆனால் நீங்கள் டெமோவில் ஒரு டாலரில் பண்ணவே மாட்டீங்க ஒரு நூறு டாலரோ இரநூறு டாலரோ ஐநூறு டாலரோ ஆயிரம் டாலரோ இப்படி தான் நம்ம வச்சு பண்ணுவோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டில் லைவ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ம இதை மறந்துடுவீங்க என்னென்னா எவ்வளோ அமௌண்ட்டு வச்சிருக்கோம் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அண்ட் எவ்வளோ டியூரேஷன் வச்சுருக்கோம் இதையும் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க ஸோ இதனால் மறந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு அங்கே வந்து லாஸ் வரும் பாருங்கள் ஆரோ வந்தது தான் நான் வந்து டவுன் கொடுத்தேன் பட் ஆனால் அங்கே உள்ள ஏரோ வந்து இல்லை ஸோ இது டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை இந்த ட்ரேடும் நமக்கு வந்து லாஸ்தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே நம்ம வேறு ஒரு கரன்சி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் முடியட்டும் பார்த்துக்கலாம் ஆனே மாதிரி இது வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் செகண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டின் செகண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி நீங்கள் சப்போர்ட் லெவல் பார்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு கேண்டில் மூடிவிட்டோம் யாரோ வருதாலேன்னு பார்க்கலாம் இல்லை வரல ஸோ மறுபடியும் நம்ம வந்து வேறு ஒரு கரன்சி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒன் மணி ட்ரேடு வந்து நான் எடுத்து காட்டுறேன் ஓகே நம்ம ஒன் மினிட் ட்ரேட் வந்து சுவிட்ச் பண்ணிக்கலாம் ஒன் மினிட்னா ஃபிஃப்டீன் செகண்ட் கேண்டில் டியூரேஷன் வந்து ஒன் மினிட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இப்போ வந்து ஏயுடி கேட் ஓடிசியை நம்ம எடுக்கலாம் ஓ ஓடிசியை பொறுத்தவரை கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லோ அமௌண்ட் போட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஹை அமௌண்ட் போட்டு லோ ஓடிசியில் இது பண்ணி ட்ரேட் பண்ணி மாட்டிக்காதீங்க பட் குவாடெக்ஸ் மேனிப்புலேஷன் பண்ணது கிடையாது இது வரைக்கும் லைக் ஓடிசியில் கூட இன்கேஸ் அவங்க ஓடிசியில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு சில டைமில் ஏன்னா நான் இது வரைக்கும் அவங்க வந்து மே ஓடிசியில் மேனப்புலேட் பண்ணி பார்த்தது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இப்போ ஒரு க்ரீன் ஆரோ ஸோ நான் ஒரு அப் கொடுத்துருக்குறேன் ஓகே எது இதெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அப் அப்போ டவுனோ கொடுப்போம் சிக்னல்ஸ் வச்சுட்டு ஓகே இது டவுன் வருது ஆனால் இன்னும் ஒரு ஆரமா இருக்கு எதுவும் ஃபிஃப்டி ஓகே காட்டிடுச்சு ஓகே இது ஒரு டவுன் ஓகே ஒரு அப்ப ஓகே எல்லாமே அப்படி தான் போகுது ஓகே நம்ம வந்து இது பார்க்கலாம் இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா ரெண்டு ட்ரேட் எடுத்தோம் ரெண்டுமே இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு அண்ட் ஒரு ட்ரேடு வந்து ப்ராஃபிட் ஆக போது இன்னும் ஒரு டூ செகண்ட்ஸு ஓகே நமக்கு வந்து ப்ராஃபிட்டு இன்னும் ஒரு ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி செவன் செகண்ட்ஸ் கிட்டே இருக்குது ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்கணும் பாருங்கள் நம்ம அந்த மூணு நிமிஷத்துக்கு எடுத்த ட்ரேடு வந்து நமக்கு லாஸ் ஆகிடுச்சு ஏன்னா அந்த ஏரமார்க் பார்த்திங்களா டவுன் ஆரமர் காட்சில் அந்த டவுன் ஏரமர் காட்டுனது ரிமூவ் ஆயிடுச்சு அடுத்த ஒரு அந்த ஒன் மினிட் கேண்டில் முடியும் போதே அது காணாமல் போயிடுச்சு அதனால் அந்த சீரலும் ஃபேக் ஆகிடுச்சி ஸோ இண்டிகேட்டர்ஸ் இப்படி தான் ஸோ நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் நம்பாதீங்க நீங்கள் டோட்டலாக எத்தனை ஷேடு இப்போ வரைக்கும் ஒரு ஏழு ஷேட் எடுத்திருக்கோம் ஓகே பாருங்கள் லாஸ்ட்டு செகண்டில் நமக்கு ப்ராஃபிட் லாஸ்ட்டு செகண்டில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இதுவே உங்களுக்கு வந்து ஜீரோ டிஃப்ரெண்ட் ஓகே நமக்கு வந்து ரிட்டன் அமௌண்ட் வந்து ரிட்டன் வந்துருச்சு ஜீரோ டிஃப்ரெண்ட் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிட்டன் வந்துருச்சு ஸோ அதனால் இது நமக்கு லாஸ் கிடையாது ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ரேட்னா எட்டு ட்ரேட் எட்டு ட்ரேடில் வந்து எவ்வளோ நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு அப்புடின்னா ரெண்டு ட்ரேட் மூணு அஞ்சு ட்ரேட் வந்து நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு அதில் வந்து எட்டில் அதில் ஒரு ட்ரேட் வந்து மிஸ்டேக்காக நம்ம ஒன் மினிட் கொடுத்தது ஸோ அதனால் அது கால்குலேட் பண்ண வேண்டாம் ஓகே நம்ம அதையும் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏ என்ன தான் இருந்தாலும் நம்ம தான் மிஸ்டேக் பண்ணோம் ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஆகணும் இன் கேஸ் லைவ் அக்கௌண்டில் இருந்தால் நம்ம மிஸ்டேக் பண்ணதுக்காக அவங்க வந்து ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ டோட்டலாக இது வரைக்கும் எட்டு ட்ரேட்டில் அஞ்சு ட்ரேட் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அண்ட் இன்னும் ஒரு ட்ரேட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே நான் ஒரு ட்ரே ட்ரை பண்ணிட்டேன் ஒரு டவுனு ஒன் மணேட்டுக்கு கொஞ்சம் டக்குன்னு கொடுத்துருக்கலாம் பட் இதில் கொஞ்சம் லேட் என்ட்ரி ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பக்கம் இது ப்ராஃபிட்டோ இல்லை லாஸா அப்படிங்கிறது இதை நம்ம பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் அதே மாதிரி ஒளிம்பையிலையுமே ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது கோ உள்ள இண்டிகேட்டர் ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய விஐபி குரூப்பில் ஜாயின் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி சிக்னல்ஸ் அண்ட் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் எல்லா கரன்சிலையுமே நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்கர்னால் குவாடெக்ஸ் தான் ஸோ நீங்கள் குவாடெக்ஸோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வீக்கும் வந்து நான் உங்களுக்கு இது ரிசன்ட்டாக இதாக உங்களுக்கு நான் போட்டுருவேன் குரூப்பில் போட்டுருவேன் எப்படின்னா ஒரு நாள் எவ்வளோ சிக்னல்ஸ் எடுத்துருக்கும் எவ்வளோ லாஸாக இருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கு நான் அதே மாதிரி ஓவராலாக ஒன் வீக்குக்கு டோட்டல் சீ சிக்னல்ஸ் எவ்வளோ அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் எவ்வளோ லாஸ் எவ்வளோ ரீஃபண்ட் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நான் வீக்லி வீக்லி போடுவேன் ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஒரு சில டைமில் நான் உங்களுக்கு வந்து நம்மளோட ஃப்ரீ ட டெலிகிராம் சேனல்லையே வந்து ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு சிக்னல்ஸ் நான் கொடுப்பேன் ஒரு ஃபைவ் சிக்னல்ஸ் கிட்ட கொடுப்பேன் ஸோ நீங்கள் அதுவுமே வச்சு என்னோட சி என்னோட அக்யூரசி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு அக்யூரசியாக இருக்குது அப்படிங்கிறத என்னோடய சிக்னல்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா என்னோட மாட்டிங்கள் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ மட்டும்தான் உங்களை உங்களால் வந்து அந்த என்னோடய நான் கொடுக்குற சிக்னல்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுக்க முடியும் அந்த அதை நம்ம நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் மாட்டிங்களா என்ன மணி மேனேஜ்மெண்ட் என்ன அது எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோலையும் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து நான் ஃப்ரீ ட என்னோடய பப்ளிக் டெலிகிராம் சேனலில் நான் போடுவேன் ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெமோவில் பட் லைவில் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க லாஸ் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் தெரிய மாட்டிங்க அப்படின்னா மாற்றிங்க யூஸ் பண்ணால் தெரியல அப்படின்னா ஸோ அதனால் டெமோக்குள்ளே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைவுக்கு அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இப்போ வந்து இது என்னோட இது குரூப்பில் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க வந்து என்னோடய சிம்ஸை கரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெறும் பத்து டாலர் தான் டெபாசிட் பண்ணாங்க இப்போ அவங்களோட லைவ் அக்கௌண்டில் எயிட்டீன் டு நைன்டீன் டாலர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது எப்படின்னா என்னோட விஐபி சிக்னல்ஸ் வச்சும் அவங்க ட்ரே பண்ணி வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க அதே மாதிரி என்னோட இண்டிகேட்டர்ஸ் வச்சுமே நான் சொல்லிக் கொடுத்த இண்டிகேட்டர்ஸ் வச்சுமே அவங்க வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பொ பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயும் பெட்டராக ப்ராஃபிட் பண்ண வெறும் பத்து டாலர்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக க்ரோத் பண்ண முடியும் உங்கள் லைவ் அக்கௌண்ட்டை ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக போனால் தான் முடியும் நீங்கள் எடுத்தோடனே ஆர்வப்பட்டு அதிகமான அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இல்லை ரெண்டு ட்ரேட்லேயே நீங்கள் வந்து டோட்டல் அமௌண்ட்டையும் நீங்கள் காலி பண்ணிடுங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் ஒலிம் சைடில் உள்ள இண்டிகேட்டர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அண்ட் தேங்க்யூ